ஆச்சி சத்துமாவு. ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. என்னை வாழ வைத்த என் மனிதாக்கள், என்னது தமிழ்நாட்டோடைய அடுத்த ஆள் நானு, என்ன கே சாரி கேட்க சொல்றியான் அடுத்தடுத்த. இது என்ன எடிட் பண்ணி பண்ற காமெடியா? நான் தான் தெளிவா அடிச்சு மூஞ்ச உடைச்சிடுவேன்னு இந்த வார்த்தைய பால் பீட்டர் பால் ஆவின் பால் உன்னை அக்கான்னு சொல்லிட்டு இருக்க, உன ஏன் கை வைக்கணும்? உன்னை கை வச்சு அப்புறம் இந்த கையை. ஓ, வீட்டில் ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் இந்த மாதிரி தான், இப்படி தொட்டா பாருங்க தலை ஆடுதா என்னன்னு நீ அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிய. நீ இல்லை கேக்குறேன், நான் பூசணிக்கா இல்லைக்கா, உன்னை பிடிச்ச பொங்கு சனிக்கா. நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், அந்த தாய்க்கு இருக்கிற ரெண்டு குழந்தைய காப்பாத்துறதுக்கு எந்த நாய் வந்தாலும் பரவாயில்ல, நீ நான் கம்மியை வச்சு 4 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறார், எனக்கு 40,000 ரூபாய் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டேன். நீ எடுக்கிறது என்னன்னு அந்த சுத்திர முதல் பூமராங்கிலிருந்து வந்து கடைசி பூமராங்க வரைக்கும் இன்ட்ரிக்கு இன்ட்ரிக்கு கவுண்டரா வர்றது நான் தான், நானே கர்மா. யோகியமணி நல்லா வாயில வருது அப்படின்னு நான் கேட்கல சார், அவங்க கேக்குறாங்க. அந்த அந்த யோக்கிய தன்மைய ரெண்டு கிஸ்ல பார்த்தேன், அவ்வளவு யோக்கிய நான் இல்லையே. சினிமா வீடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் சார். வணக்கம் சார், ரவீந்திரன் அவர்கள் தான் நீங்க நம்ம கூட இருக்காங்க, ஸோ அறிமுகமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். புதைக்கு அதுதான் அறி, என்னை என்னை வாழ வைத்த என் மணிதாக்காவை. இப்போ உங்கள் சைட்லேருந்து ஏதோ கேஸ்லாம் ஃபைல் பண்ணுறதா கேள்விப்பட்டுருக்கோம், எந்தளவு உண்மை சார்? அக்கா ரொம்ப நாளாகவே இந்துல எழுதுறேன் சந்தில் எழுதுறேன்னு பேசிகிட்டு தான் இருக்காங்க. சரியா, நான் கேட்டது என்னென்னா, ஏங்கா ஊராங்கூடியை எடுத்து அவங்க ஹஸ்பண்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணுறீங்க, டைவர்ஸ் வாங்கிட்டு பண்ணீங்கன்னு கேட்டேன். அதுக்காக சட்டம் என்ன வந்து தண்டிக்கணும், இது கல்யாணம் இல்லைன்னு சொல்லிட்டு அஃபேரில் அவங்க வீட்லேயே வச்சுருப்பாங்க, சட்டம் அவங்களுக்கு வந்து 4 மின்ன இப்போ பெரிய இது போட்டு போர்ட்ரேட் போட்டு அவங்கள வந்து மக்களுக்கான சிறந்த வித உதாரணம்னு வைப்பாங்களா? இல்லை நான் கேட்குறேன், நான் வந்து இந்த இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் சட்டம் வயலேட் பண்ணாதீங்கன்னு சொன்னது சட்டத்துக்கே பிடிக்காத ஒரு விஷயமா? எனக்கு ஒன்றும் புரியல. இதனால் அவங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தாங்கன்னா, ஐ ஒபே யுவர் ஆர்டர். யுவர் ஆனர், எஸ் ஆனர். ஓகே, இப்போ உங்களோட ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு வாய்ஸ் கால் ஒன்று போட்டிருந்தாங்க, அதில் நிறையா பேரை வந்துட்டு நல்லா ஏறி மீச்சிருந்தாங்க, அதில் நீங்களும் ஒரு ஆள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அதுக்கு உங்களோட பதில் அந்த ஆடியோ கேட்டிங்களா? பார்த்தேன் பார்த்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஊரே நம்மளை வந்து துப்புது, அதில் டவுட்டே கிடையாது. நான் வந்து என்ன பேசுனா திருப்பி பேசுவேன், என்னை பார்த்துட்டு நீ நீ என்ன வேணாலும் பேசுனா பொறுமையாக போகிறதுக்கு நான் அந்த முப்பெரும் மதிப்பிற்குரிய மங்கையர்கள் இல்லை, அவங்க பொறுமையை காமிச்சு தன் பெருமையை பெற்றுட்டு போயிட்டாங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமாக இருக்கட்டும், குட்டி பத்மினி மேமாக இருக்கட்டும், இல்லை கஸ்தூரி மேமாக இருக்கட்டும், ஆனால் என்ன அந்த லிஸ்ட்டில் சேர்த்துறவனா? நீ பேசுனா நான் பேசுவேன், நான் உன் லிஸ்ட்லேயே இல்லை. என்ன ஒரு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு நீ என்ன ஃபோன் காலில் பண்ண விட்டுருந்தேன்னா, நீ நானும் இப்படி பேசணும்னே இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த சாரி கேட்கணும்னு சொல்லியிருந்தீங்களா? அதுதான் சொல்கிறேன், அது அதை கேட்க முடியாததுனால தான், என்னது என்னது தமிழ்நாட்டோடைய அடுத்த ஆள் நான், என்னக்கே சாரி கேட்க சொல்றியான்னு அடுத்தடுத்த ஆடியோவாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா புரியல, நான் முதல்லருந்தே சொல்கிறேன், மாசா பேசுறதா தமாசா பேசிட்டு இருக்கீங்க, அதுதான் நம்ம அது வந்து உங்களுக்கு இப்போ இன்னைக்கு ஆடியோ நீங்கள் சொன்னீங்களா, நான் கேட்டேன், கேட்கும்போது பாரு அந்த குழந்தைக்கும் ஏதோ இருந்திருக்குன்னு, அந்த அந்த குழந்தை உள்ளத்தில் அந்த நல்லதையே மட்டும் எண்ணமாக கொண்டு அதில் வந்து எப்படி சொல்கிறது, நல்லதை மட்டும் பேசக்கூடிய அப்படி ஒரு அந்த தார்மீக எண்ணம், அதாவது கடுஞ்சொரு அடுத்தவர்கள் மீது, இது அடுத்தவர்கள் வாழ்க்கை மீது என்னைக்கும் அடுத்தவங்களோட விஷயத்துல தலையிடாத அந்த தன்னல மற்ற அந்த தாய் பேசினதை நான் கேட்டேன் கேட்டேன். அதால நான் தான் சொல்றேனே, என்ன நோண்டாதன்னு திரு தெளிவா சொன்னேன். இப்பவும் கண்ணியமா தான் பேசணும்னு தோணுதே தவிர, நீ யோவன்ற ஒரு சில நேரத்துல அதுலயும் ஒண்ணு எனக்கு வந்து அவங்க கஸ்தூரியா மேம பேசினாங்க, சூர்யாக்கா நான் வரவே இல்லை, அவங்க அவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் அவங்களே திருப்பி நீ கொடுத்தத அப்படின்னு சிறப்பாக கொடுக்குறாங்க, அதனால் அவங்க டிபார்ட்மெண்ட்டே நான் வரல. கஸ்தூரி மேம் நேற்று அவங்க கிட்டே இருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், சூப்பர். அவங்க ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஹைட் ஆஃப் மெச்சூரிட்டி, சூப்பர் ப்ரொஃபஷ்னல் வே, அது எல்லாத்துக்கும் மேலே ஹவு டு என்ஷோர் தட் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் யூனோ நெகட்டிவ் ரியாக்ஷன் ஹவு டு பி ஆஃப். She is proving that she is of kind of a law background and she knows of avungale idla enna na avanga thanna thaalti or alagana or vishayam sonanga enna na yes I was once split something on a big hero ana kattukitta thappa thappunu ottukitta
அப்படின்னு. ஷீஸ் ஆஃப் தட் இஸ் வாட் ஹைட் ஆஃப் மெச்சூரிட்டின்றது. நான் முதலே சொன்னேன்ல, மதிப்பிற்குரிய பெண்மைகள் கொண்ட பெண்மணிகள் அவங்களாம். நம்ம அக்கா வந்து இப்போ பாருங்க, செருப்பு பிஞ்சிடும், யார் பார்த்துடுற அப்படின்னு சொல்கிற அப்படி இப்படின்னு. இந்த என்ன சொல்கிறது, ராயப்பட்ட ரவுடி நான் அது இதுன்னு இந்த படத்துலலாம் வர ஒரு டைட்டில் மாதிரி ஒரு மாதம் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அதான் சொன்ன தமாஷா இருக்குதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன சொல்கிறது, என் மேலே வந்து பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அதாவது அடித்து இது பண்ணிவிடுவானாமே, ஹவு டேர் ப்ராப்ளம். அக்கா இதெல்லாம் பழைய ட்ரிக்குக்கா, இது என்ன நான் எடிட் பண்ணி பண்ணுற காமெடியா, நான் தான் தெளிவாக அடித்து மூஞ்ச உடச்சிடுவேன்னு. இந்த வார்த்தையை பால், பீட்டர் பால், ஆவின் பால், ஹாய் ஹாய் இப்படின்னு இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன பொம்பளை, நான் அக்கா உன்னை அக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன், உன்னை ஏன் கை வைக்கணும், உன்னை கை வச்சு அப்புறம் இந்த கை எங்கே போய் கழுவுறது, அந்த வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். தெளிவாக சொல்கிறேன். அதையும் ஏன் சொன்னேன், நான் பீட்டர் பால் அடிப்பேன் உடப்பேன், நீ தான் அதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் தெளிவாக கேட்டேன். என்ன என்ன கேட்டேன், என் பர்சனலில் யோ உன் முன்னாடி யார் கூடாது ஓடி போயிட்டா அப்படி இப்படின்னு கேவலமாக நீ கேட்ட. நீ ஆம்பளையா, நீ பொம்பளைகிட்ட பேச பயப்படுறேன்னு. உன் வீட்டில் ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் இந்த மாதிரி தான், இப்படி தொட்டா பாருங்க தலையாடுதா, மறுபடியும் தொட்டா தலையாடுதா, என்னன்னு நீ அந்த மாதிரி நினச்சிட்ருக்கிய. நீ இல்லை கேட்குறேன், ஆ ஒருத்த கிஸ் அடிக்கிறதுனே ஸ்கிங் வந்துட்டுருக்கான், உன் வீட்டில் என்ன பொம்பளையை பேச விட்டு பார்த்துருக்கான், நீ எல்லா பொம்பளையும் ஒன்று கூடி பேசிப்பீங்க, அதனால அந்த பொம்பளையை வெளில வர சொன்னேன், நீ வா மூஞ்ச உடைக்கிறேன் அப்படின்னு. நீ என் வீட்டு வீட்டில் ஆட்களை பேசுனேன்னா நான் உன் வீட்டில் ஆட்கள்கிட்ட பேசுவேன். எப்படி பேசுவேன், நான் இப்படி தான் பேசுவேன். நீ என் வீட்டில் பேசுனதுக்காக சட்டம் ஒன்று சும்மா விட்டுறதுன்னா நான் உன் வீட்டில் பேசுனதுக்காக சட்டம் சும்மா தான் விடும். நீ மறுபடியும் சொல்கிற உன் வீட்டில் பேசுனது தப்பு அப்படின்னா என் வீட்லேயும் பேசுனது தப்பு, மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் லூடோ கேம் தான் ஆடணும். என் நம்ம ரெண்டு பேரும் பேசுனேன் ப்ரைவேட்டை, உன் ஃபோனை எடுக்கலன்ற ஒரே அகங்காரத்துக்காக உனக்கு தேவையான கண்டென்ட்டை போட்டு எடிட் பண்ணி போட்டதுலேருந்து உனக்கு இது இருந்துச்சு. இதில் நீ என்னை பார்த்து என்ன சொல்கிற, பூசணிக்கான்னு. அக்கா நான் பூசணிக்கா இல்லைக்கா, உன்னை பிடிச்ச பொங்கு சனிக்கா, உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவானாக்கா, ஆனால் நீ கூட பூசணி அக்கான்னு கூப்பிட்டு நம்ம 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 கனெக்ட் அப்படிக்கா, நீ அப்படிலாம் என்னை விட்டுற மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும், நானும் உன்னை விட மாட்டேன். நியாயத்தின் பக்கம் நிற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் கிளியராக தான் இருக்கேன், அதனால் நான் தெளிவாக இல்லை. நீ எனக்கு எப்போவுமே ஒரு வார்த்தை உன்னை இந்த விஷயத்தை தலையிறதுக்காக இண்டஸ்ட்ரியில் இருக்க பல பேர் என்கிட்ட என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், ரொம்ப தலை சிறந்த பீப்பிள் எல்லாரும் என்னென்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னு தெரியும். அந்த அத்தனை அட்வைஸையும் மரியாதையாக மதிக்கிறேன். ஆனால் ஒரு நான் நான் எல்லாரும் நான் ஏங்க வனிதாவை பற்றி பேசணும், எனக்கு என்னங்க தலையெழுத்து இருக்குது, எனக்கு அவசியமே இல்லை. ஆனால் இவங்களுடைய பர்சனல்னு சொல்கிறது என்னென்னா, நான் எலிசபெத்தை காப்பாற்றுறது தான் அவங்க பர்சனல்ன்றாங்க. அந்த பர்சனலுக்கு நான் கேட்டு, அதாவது என்ன எனக்கு அட்வைஸ் பண்ண எல்லாரு மேலேயும் எனக்கு மரியாதை இருக்குது. ஆனால் சில பேர் கமெண்ட்ல கேட்பாங்க, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, என் பிரதர் நான் பேசுகிற வீடியோவை பார்த்து உனக்கு கோவம் வந்து நீ என்ன கமெண்ட்ல கேட்கலாமா, அந்த அம்மா பேசின வீடியோவை பார்த்து எனக்கு கோவம் வந்து நியாயத்தை கேட்கக்கூடாது. நியாயத்தை கேட்குற என்ன நீ கேள்வி கேட்ப, அநியாயத்தை பண்ண அந்த பொண்ணுக்கு அநியாயம் பண்ணுற அந்த அம்மாவே நீ கேள்வியும் கேட்க மாட்டேன், கேள்வி கேட்கறதையும் விட மாட்டேன். அந்த அம்மாவுக்கு காப்பாற்றுறதுக்கு நீ யார் அப்படின்னா, நான் உன்னே ஒன்று சொல்கிறேன், நான் யாராக இருக்கணும்னு உன்கிட்ட சொல்லிட்டு உதவணுன்ற அவசியம் இல்லை, உதவுறதுக்கு யாராக இருக்கணும்னு தெரியுதும் தேவையில்லை. நீ எக்ஸாக்டாக உனக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன், நானும் எலிசபெத் இது வரைக்கும் பேசினது கூட இல்லை, எனக்கு அவசியமும் இல்லை, உதவணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது போதும். சிங்கிள் பேரண்ட்டோடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் எவன் பேசினாலும் கேட்க மாட்டான். நான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், நான் நீயே அப்படி ஒரு கேரக்டர் நினச்சிதான் நடுவில் இவ்வளோ நாள் மறுக்க மரியாதை கொடுத்துருந்தேன். நீ இன்றைக்கி இன்டர்வியூவில் வந்து அதெல்லாம் வேணாம் நீ நானும் மாசா பண்ணலாம் அப்படின்னு நீ ஏதோ சொல்கிற போட்டுருக்கு, அப்படி மாசாவே பண்ணுவோம், என்னுடைய மெஜாரிட்டி ரசிகர்கள் அண்டு வெல் விஷர்ஸ் எல்லாருமே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்களாம் எனக்கு எப்போயுமே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது 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 எப்படி தெரியுமா இருக்கு, நான் இன்னைக்கு நான் ஒருத்தங்களை பார்த்தேன், அவங்க என்னை பார்த்து நான் பார்க்கும்போது தான் சிரிச்சாங்க, ரசிச்சாங்க. இன்ஃபேக்ட் நான் எப்போல்லாம் சிரிக்கிறேனோ அப்போலாம் சிரிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இது 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 போதாதா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து ரொம்ப அப்படியே தண்டை பேசி உச்சி முகந்துக்கிட்டாங்களாம். அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க பார்த்து பேசுனது கண்ணாடியன். அது மாதிரி இருக்குது என்னன்னா, நீ லைவ்ல பேசும் போது இந்த பக்கம் கழுவி ஊத்துறாங்க, லவ் இந்த அன்பு தாங்க எல்லாம் அப்படின்ற எனக்கு அதுவே சத்தியமா ஒண்ணுமே புரியல. செகண்ட்லி நீ சொல்றதாவே இருக்கட்டும், ஒரு கூட்டம் உண்மையிலேயே இப்பவும் ஸ்டாண்டிங் ஃபார் யூனே இருக்கட்டும், அவங்க ஸ்டாண்டிங் ஃபார் யூன் இருக்கிறதுனால அநியாயம் பண்ணலான்றதுக்கு அது என்ன அத்தென்டிசிட்டி சர்டிபிகேட்டா, நீங்கள்லாம் என் கூட இருக்கீங்க அக்கா விடாதீங்க, அந்த குடும்பத்தை அடித்து நொறுக்கி நம்ம வந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்க கூட நிற்கிறது பழகின பழக்கத்துக்காக. எங்கள் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி, குத்தனது நண்பனாக இருந்தாலும் வெளில சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சத்தம் போடாமல் இருக்கிற மாதிரி தான். அந்த கூட்டம் உங்களை மதிச்சு இருக்குன்னா அதை வச்சுக்கோங்க. அந்த இப்போ உங்கள் கூட்டம்லாம் என்னை திட்டிடுச்சுன்றதுக்காக அப்புறம் நான் நாளைக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டா, தினத்தை ரொம்ப போச்சு,
நீங்கள் அதில் ஒன்று போட்டிங்கக்கா ஒரு ஸ்டண்ட்டு அப்படியே தமிழ்நாடு, அதாவது தன்னோட வாழ்க்கை பறி போயிடுச்சுன்னு 8 மாதம் 8 நீங்கள் அடிக்கடி ஒன்று 8 வருஷம் இன்றைக்கி இந்த வீடியோ கேட்டிங்களா நீங்கள் 7 வருஷம் 8 வருஷம் ஏங்க உங்களுக்கு புரியலையா? அவங்க 7 வருஷம் இல்லைங்க, ஒரு ஒருத்தருக்கு சத்தாபிஷேகம், இந்த அது என்ன சொல்லுவாங்க இன்னொன்று சத்தாபிஷேகம், அதுக்கப்புறம் சிருஷ்டி புருஷன், இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சொல்கிறாங்க? அவ்வளோ வருஷம் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்ததுக்காக அதை கோலாகலமாக அவங்க பசங்களாக இருந்து கொண்டாடுறது சரிங்களா? நடுவில் 8 வருஷம் பேசலன்றதுக்காக என்ன ரெனியூவல் லைசன்ஸ் ஆகுது? இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நீங்கள் 7 வருஷமாக நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னா அதுவே அவங்க கேட்கக்கூடாது. அது அந்த ஹஸ்பண்டு அந்த ஒய்ஃபு நானும் கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ நீங்களே கேட்கலான்னும் போது நீங்கள் யாருன்னு நான் கேட்பலாம். எலிசபெத் அக்கா கிட்டே நீங்கள் வேணாக்கா உங்கள் பிரச்சனை எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணுறது, எலிசபெத் அக்காவும் சொல்ல சொல்லுங்கள். எங்க ரவி சார் நீங்கள் பேசவே பேசாதீங்க, இது இது எனக்காக நியாயம் வனிதா பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்ல சொல்லுங்கள், நான் போயிடுறேன். நீங்கள் பேசுனீங்கன்னா நான் பேசுவேன். நீங்கள் மறுபடியும் என்ன, நான் மறுபடியும் சொல்லுவேன், இன்னைக்கு கொடுத்த வீடியோவில் என்ன ஒரு இது இருக்கோ அவங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு. ஆமாம் பீட்ரு பால்ல பீட்ரு பால் காந்தி கோட்ஸே அந்த வரிசையில் வர்றவர் அவர், அவர் ஒன்றும் பண்ணல. அந்த அம்மா மேலே பிரச்சனை இந்த அம்மா சொல்கிறோமா நாங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருப்போமா? நான் பாருங்களேன், நீங்கள் அந்த அம்மாவை தொடரும் போதெல்லாம் நான் உள்ளே வந்துடுறேன். ஏன் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நான் தான் கேட்பேன். ஏன்னா நான் உங்களை மாதிரி ஒரு ஆளை கேட்டால் என்னுடைய மானம் பயங்கரமாக சாக்கடை கழுவி விட்ட மாதிரிலாம் எல்லாருமே சொன்னாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், அந்த தாய்க்கு இருக்கிற ரெண்டு குழந்தைய காப்பாற்றுறதுக்காக எந்த நாய் வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கேட்டாங்க. நான் என் தாயை மதித்து வாழ்கிறேன்க்கா. நீ வாழும்போது பெற்றவங்க மரியாதையோடு வாழ்ந்துருந்தாலும் சிறப்பாக வாழலாம், இல்லை பெத்தவங்கிட்ட பெத்த பிள்ளைங்ககிட்ட இருந்து மரியாதை வாங்கிட்டு வாழ்ந்தாலும் சிறப்பாக வாழலாம், இல்லை மற்றவங்ககிட்ட மரியாதையோட வாழ்ந்தாலும் சிறப்பாக வாழலாம். நாம் என்ன வாழ்கிறோம் நீயே முடிவு பண்ணிக்கோ. நீங்கள் என்ன பண்ணுவீங்க நானும் தான் பார்க்குறேன். எங்கே நீங்கள் இந்த அநியாயத்தோட உச்சக்கட்டம் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது தெரியுமா? வெளியில் எடுத்து போட்டு பேசினா இப்போ கிட்டத்தட்ட வெப்சீரிஸ் மாதிரி இருக்கு. ஆனால் அதெல்லாம் பேச வேணாமே தான் பேசாமல் இருக்கு. நீ சும்மா வந்து யோவு வாயா போயா, நீ என்னை வந்து இவ்வளவு கேள்வி கேட்குறிய, போன இன்டர்வியூவில் நீ பாரு நான் கம்மியை வச்சு 4 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறார், எனக்கு 40,000 ரூபாய் கொடுப்பாரா அப்படின்னு கேட்ட. நீ எடுக்கிறது என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ என்ன அவ்வளவு நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்குற, நீ எல்லாம் ஒரு ஆள், நீ எல்லாம் வந்து நான்லாம் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு நீ 40,000 ரூபாய் கேட்குற, மக்கள் பார்க்க மாட்டான் நீ பண்ணுறது. இல்லை நீ என்ன பார்த்து என்ன கேட்குற, உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ 40,000 ரூபாய் கேட்கும் போது கொடுக்குற தகுதி இருக்குது, வேறு என்ன வேணும் எனக்கு? வேறு என்ன வேணும் எனக்கு? அடுத்த மாதம் அந்த 40,000 ரூபா உனக்கு இன்னொருத்தர் கொடுக்குறதுக்கு என்ன தகுதி இருக்குது? வேறு என்னென்னலாம் வேணும் உனக்கு? உன்னை விட எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று சொல்கிறேன், பெற்றவங்களை மதிப்பேன், பெற்றவங்களை கேவலமாக பேச மாட்டேன், பெற்றவங்களை எவ்வளையும் கேவலமாக பேச விட மாட்டேன். என்ன தகுதி வேணும் உனக்கு? தகுதின்றது காமிச்சு புரியுறது இல்லை, ஒருத்தங்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறது. என் தகுதியை மக்களுக்கு நீ தான் கொண்டு போய் சேர்க்கிறையே தவிர நான் போய் என் தகுதி என்ன உன் தகுதி என்ன இப்போதான் எனக்கு புரிஞ்சுது. நீ பேசி 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 தான் உன்னை கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ஏதோ பெரிய, எனக்கு வந்து விஜயகுமார் சார் மஞ்சுளா மேம்லாம் தெரியும், அவங்களுக்கு 3-4 டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும், அருண் விஜய் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரெல்லாம் தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியுமே தவிர நீ எல்லாம் நடிச்சன்றதே நீ போன 2-3 இன்டர்வியூவில் எனக்கு கலாய்க்கும் போது தான் எனக்கு தெரியும் நீ நடிச்சிருக்கேன்னு. அதுவும் என் தளபதியோட தளபதி அப்பவே சொன்னார், வாழ்க்கையில பல கஷ்டங்களை பட்டு தான் நண்பா நான் வந்தேன், அதுல ஒரு கஷ்டம் என்னன்னு நீ தான் தெரிஞ்சது எனக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி என் தளபதி தான், இப்பவும் ஹீரோவா தான் இருக்காரு, அப்புறம் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து நீ கத்துக்க வேண்டியதுதான் அதெல்லாம். இவ்வளவு வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறது முக்கியம் இல்ல, இவ்வளவு வருஷம் இருந்து இந்த பிக் பாஸ்ல தான் நீ தெரியறேன்றதுலயே உனக்கு தெரிய வேணாம். பிக் பாஸ்ல என்ன உன் திறமையின் அடிப்படையில உன்னை என்னமோ வந்து மக்கள் வந்து பேர் ஆதரவு சொல்ற, இதுல வேற நீ என்ன சொல்ற? என் ஒருத்தங்க பண்ணுவாங்களாம் அப்படியே 4 நாளில் அது அது அந்த போக்கில் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களாம். யாரை சொல்லியிருந்தாரு? வேற யாரு? என் பிறந்தநாள் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். இந்த அம்மா தன்னை பேசி ஃபேமஸ் ஆகிட்டா போட்டிருக்கேன், நான் எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா நான் என்ன படம் எடுக்கிறேன்னு நான் ப்ரொடியூசர்னே நீ சொல்லிதாம்மா அவங்களுக்கு தெரியும். நீ திருப்பி திருப்பி நான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எடுத்தேன்னு சொல்லி நீ மறுபடியும் என்னை ஃபேமஸ் ஆகிறேன். நான் மறுபடியும் நீ இப்படியே பேசிட்டேன்னா நான் அடுத்தது ஜனாதிபதி, அடுத்தது பிரதம மந்திரி தான். ஏன்னா நீ தான் சொல்ற, நான் ஒன்றும் சொல்ல. நான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எடுத்தாலும் இப்போ நீ அதையும் சொல் இப்படி தான் சொல்லுப்பியா? அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், குக்கு வித் கோமாளி ஓடினதே ஒன்னால தான் சொல்வியோ? எனக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது. நீ சொல்றத பார்த்தா எதை கேட்டாலும் நான் கொன்றேன் நான் கொன்றேன்னு இந்த கர்ணனில் ஒரு வசனம் வரும், அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பெய்டு பப்ளிசிட்டின்னு சொல்லி பெய்டு கமெண்டர்ஸ் நிறைய பேர் வராங்க, இவங்கெல்லாம் காசு கொடுத்தனாலதான் இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. பாட் அந்த மாதிரி சொன்னாங்க, இதுக்கு உங்களோட பதில் என்ன? அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களா? இது இது எப்படி இருக்குன்னா, சீரியஸான ரெண்டு அரசியல் பிரச்சனைகள் வந்து இருக்கும் போது, சார் இது பாகிஸ்தானோட சதி தான் நான் நினைக்கிறேன்னு ஒருத்தன் பேசும்போது சிரிப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. நம்மளை கழுவி ஊத்துறதுக்கு ஒரு டீமே இருக்கு, அது காசு கொடுத்து வேற பண்ணுவாங்களா? அதை நம்ம சும்மா செஞ்சாலே என்னையும் ஊத்துவான் ஒன்னையும் ஊத்துவான். கா நான் உனக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னேன், ஒருவேளை மரண்ட போல் இருக்கு, நிறைய இன்டர்வியூ கொடுத்ததுனால நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன்.
நம்மளை நம்மளை பார்த்து ஒருத்தங்க ரசிக்கிறாங்க, செம்மையாக ரசிக்கிறாங்க, சூப்பராக ரசிக்கிறாங்க, அவங்க வந்து கமெண்ட்டில் வந்து தன்னுடைய அன்பா எக்கச்சக்கமாக வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீ என்ன பண்ணணும்னா, ஐயோ உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி, ஆனால் நீங்கள் பேசுகிற அளவுக்கு வர்த்தலாம் நான் கிடையாது அப்படின்னு தன்னடக்கத்தோடு போயிடணும். நீ என்ன பண்ணுற அதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிற போல் இருக்கு, ஏற்றிக்கிட்டு சந்திரமுகியாகவே வாழ்கிற அவ்வளோ சீன்லாம் நமக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடையாதுன்றது விட்டுரு, ஏன்னா நீ என்ன நீ ஃபேமஸ் ஆகிறது நீ, ஆனால் உனக்கு சத்தியமாக கிடையாது. எனக்கான ஃபேன்ஸ் அப்படின்னா நான் உனக்கு கேட்குறேன், நீ அந்த ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வந்து தான் நீ வந்து சொல்கிற 40,000 ரூபா கொடுக்கணும், உனக்கு வேண்டப்பட்ட எதிரி நான் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புன்றேன், நீ அனுப்பவே மாட்டேங்கிற. நீ உனக்கான ஃபேன்ஸ் கிட்டே போய் நீ இதை முதல்ல கேள் போ, இல்லை கேட்குறேன், நீ வந்து ஏதாவது ஒரு மனநிலைமையில் ஸ்டேபிள் மைண்டில் இருக்கிய நீ, நீ வந்து என்ன பர்சனல் பாடி ஷேமிங் இன்னைக்கு பண்ற, இதுக்கு வந்து நான் இதுக்கு நான் பதில் சொன்னா நீ யாரியா அவையா நீ யார். எலிசபெத் அக்காக்காக பேசக்கூடிய தன்மானம் உள்ள பெண் ஒரு 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 சிங்கிள் மதருடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த மதருக்கான பிரச்சனைகள், அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை இப்படி இத்தனையும் யோசிச்சுட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கும் தெரியும். நான் நிறைய பேருக்கு பர்சனலாக உதவி பண்ணுறன்றதெல்லாம் விளம்பரப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. நீ இது வரைக்கும் பேசுகிற, நீயும் சேனல் வச்சுருக்க, அந்த சேனலில் தான் நீ எல்லாமே பேசுகிற, நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், ஒவ்வொரு வீடியோவும் 10 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் போகுதேன்றதுக்காக உன்ன மாதிரி உடனே போய் நான் சேனலில் போட்டு பண்ணேன்னா அதுதான் நீ. நான் என் வேலை அது கிடையாது, என் வேலை மீடியாவில் ஏன் நான் பேசுறேன்னா உன்னை பேசுறதுனால பேசலை, நான் பேசுறதுல உருப்படியாக இல்லைன்னா அந்த 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 பர்டிகுலர் ஷோ பாரு அது போவே போகாது. நீ கவுண்டர் கொடுத்தா நான் கவுண்டர் கொடுப்பேன்னு மக்களுக்கும் தெரியுது, நான் பயப்பட மாட்டேன்றதும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ என்னை சாரி கேட்க வச்சிடலாம் நினச்சி அது நடக்கலன்னோன்னா உனக்கு நீ உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு இன்னும் கெட்ட வார்த்தை பேசலான்னு அப்படிலாம் யோசிக்காதக்கா, அது நடக்கவே நடக்காது. செம்மையாக காண்டா உனக்கு நான் அக்கான்னு சொன்னாலே காண்டாவது, அது எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் அவர் வழியிலக்கா நான் அக்கான் தான் சொல்லி ஆகணும். கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கா சொன்னாங்க, யார் மேலே பண்ணியிருக்காங்க? கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களாமா அந்த மாதிரி கேள்விப்பட்டோம். அவங்களால என்ன அடிப்படையில் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கன்றது தான் நானும் தெரிஞ்சுக்க. என்னன்னா இல்லை இதில் அவங்க கேட்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் அதை வெளியெல்லாம் ஆட்டி சொல்லலை கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன்னு. இல்லை இல்லை அது அது வந்து ஆமாம், சூர்யாக்கா மேலே ஒன்று பண்ணாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டது அதுக்கான விளக்கம் அவங்க சூர்யாக்கா அவங்களோட இன்டர்வியூஸில் பார்த்து தான் சொன்னேன். சூர்யாக்கா கூப்பிட்டாங்க, பேர்னாங்க, பேசினேன், அவங்க போலீஸ் என்ன சொன்னாங்கன்றதையும் அவங்க விளக்கமாக கொடுத்தாங்க. என் சைடில் எனக்கு ஒன்றும் தெரில, என் சைடில் கொடுக்கணும், காரணம் என்ன தெரியுமா, கொடுத்தா தானே நான் கேட்க முடியும். அவங்க வந்து நான் முதல் முதல் வந்த இன்டர்வியூ என்ன, ரெண்டாவது இன்டர்வியூவில் அவங்க என்ன பேசினாங்க, என்ன ஆடியோ, மூணாவது இன்டர்வியூ அவங்க என்ன பர்சனலாக பேசினாங்க, எல்லாமே நான் அவங்கள தேடி தேடி போனேன், அவங்க தானே நிறுத்திட்டு வந்தாங்க. ரெண்டாவது நான் என்ன கேள்வி கேட்பேன், போ அவங்க போய் என்ன சொல்லுவாங்க, சார் நான் வந்து ஒரு ஒரு குடும்பத்தை கெடுத்து ஒரு ஒருத்தங்களை ஹோல்ட் பண்ண பார்த்தேன் சார், இவன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டான் சார் அப்படின்னு நான் சொல்லுவாங்க, அதுக்கு நான் குரல் கொடுத்தேன் சார், அதனால் இவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கணும், அதே சட்ட நடவடிக்கை நான் என்ன பேசணுமோ நான் அதை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஒரு கேள்வி, இப்போ என்னன்னா இப்போ ரத்த பந்தம் அந்த மாதிரி இருந்தால் தான் கேஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்கா? நான் ஏன் கொடுக்காம இருக்கேன்னு தெரியுமா, அந்த வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு சரிங்களா, அக்கா என் மேலே போய் கொடுக்கட்டும் தான் நானும் சொல்கிறேன், நான் ஒன்றும் வேணான்னா சொல்ல, நான் உங்களை நான் கொடுக்க மாட்டேங்க்கா. அக்கா சத்தியமாக சொல்கிறேங்க, கர்மா இஸ் எ பூமராங் அப்படின்லாம் ஒரு அட்ரஸ் சொன்னீங்களே உங்களுக்கு புரியலையா, அந்த கர்மா சுற்றி சுற்றி வருதுல்ல, அந்த சுற்றுற முதல் பூமராங்கிலிருந்து கடைசி பூமராங் வரைக்கும் இன்ட்ரி கவுண்டராக வர்றது நான் தான், நானே கர்மா, நீ செய்த கர்மாவை நானே உனக்கு நானாக போயிட்டு இருந்தேன். இந்த விருகப்பட்டி சனி என்ன விலை கொடுத்து வாங்கின கதை அது, என்ன நீ விட்டுருந்தா நானும் இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து அப்படியே போயிட்டே இருந்திருப்பேன். கூப்பிட்டு வச்சு என்னமோ வந்து வடிவேல் வந்த குருநாதா அவன் தலையில் அடிச்சது வேற மாதிரி மேட்டர் குருநாதான்ற மாதிரி சண்டைக்கு இழுத்து விட்டேன், சண்டைக்கு இழுத்து விட்டா நான் பெசாம வந்து போயிட்டு இருப்பேன்னா என் நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு மன்னிப்பு இப்பவும் சொல்றேன், இந்த இன்டர்வியூ பார்த்து நீ கேட்க மாட்டாக்கா, நீ மன்னிப்பு கேட்டாலும் நான் பெசாம போடுவேன், நீ கேட்க மாட்டேன், நீ செய்து செய் நான் செய்து செய். யோகியமணி நல்லா வாயில வருது அப்படின்னு நான் கேட்கல சார், அவங்க கேட்குறாங்க, அதுக்கு உங்களோட பதில். நான் வந்து யோகியமானு என்னை யார் கேட்டாலும் நான் அந்த பழைய டைலாக் தான் சொல்லுவேன், என்னென்னா ஒரு யோகிய ஒரு பாவமே இல்லாத பண்ணாதவன் எங்கே என் முன்னாடி வந்து கேள்வி கேளுனா யாரெல்லாம் வந்து கேட்குறாங்கன்னு நான் பார்த்துருவேன் சரிங்களா, அதனால் என்னை கேட்குற யாராச்சும் யோகியமானு முதல்ல பார்ப்பேன். ஓ பிரதர் தானா அப்படின்றது தான் இங்கே கேஸில் எடுத்து தெரியுமா, யோகியமா இந்த கேள்வி அக்கா கேட்கும்போது பீட்டர் பால் இப்படி 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 வந்து போகிறார், அவ்வளோ யோக்கியமானவங்கெல்லாம் அவங்க கூட இருக்காங்க, அதாவது ரெண்டு குழந்தைங்க, ஒரு குழந்தை மூணாவது படிக்குது, இன்னொரு குழந்தை செகண்ட் இயர் போ படிக்குது, அந்த அந்த யோக்கியத்தன்மையை ரெண்டு கிஸில் பார்த்தேன், அவ்வளோ யோக்கியம் நான் இல்லைங்க, கரெக்ட் நான் யோக்கியம் இல்லை தான். ரெண்டாவது 40,000 ரூபா பப்ளிக் மீடியாவில் பணம் வேணும்னு கேட்டாங்க,
அப்படி நாம் கூட இருக்கிற அந்த அம்மாவுக்கு பண பிரச்சனை வந்தும் மீடியாவில் பிச்சை எடுக்க விட்ட அந்த யோக்கியம் நான் இல்லைங்க, அவர் வேற. சரிங்களா, அவங்க டிஃபைன் பண்ணுற யோக்கியம் நான் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணை இவ்வளவு கேவலமாக என்னை கழுவி ஊற்றியும் மரியாதையாக கண்ணியமாக திரும்பி பேசக்கூடிய ஒரு யோகியங்க நான், அவ்வளோதான். அவங்க நிறைய விஷயங்கள் கோபத்தில் பேசுகிறாங்களா இல்லை என்னன்னு தெரில. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் செருப்பால் அடிப்பேன் இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது அவங்க யார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்போசிட்டில் நீங்கள் பேசுகிறனால உங்களை கூட ஹர்ட் பண்ணலாம். நீங்கள் ஹர்ட் ஆகிறீங்களா இந்த மாதிரி விஷயம்? அவங்க பேசுகிற எதையுமே சீரியஸாக எடுத்துக்கிட்டு சீரியஸாக பேசணும்னா நான் சூர்யாக்கா மாதிரி தான் பேசணும். சரிங்களா, அப்படிலாம் நான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் சென்சிபிளாக பேசினா போதும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு கோபம் வர மாதிரி தானே எல்லாருக்கும் வரும், மனுஷனில் எல்லாருக்கும். எங்க அகங்காரத்தை காமிச்சா அகங்காரம் தான் திருப்பி வரும். இதை வந்து சரவணகுமார்ன்றவர் எனக்கு புரிய வச்சார். அன்பை காமிச்சாதான் அன்பு கிடைக்கும். நீங்கள் அன்பை காமிக்க முயற்சி பண்ணி பார்த்தா தான் அது திருப்பி கிடைக்கும். நீங்கள் செருப்பால் அடிப்பேன் அதை அடிப்பேன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அடிச்சு அடிச்சு பீட்டர் பாலோட விளையாடுங்க. பாடி ஷேமிங்ன்ற அந்த வார்த்தையை நான் இப்போ ஏன் யூஸ் பண்ண போறேன்னா, பூசணிக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அதை யாரை வச்சு சொல்றாங்கன்றது இதை உலகத்துக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். இப்போ நான் பாடி ஷேமிங் பண்ணேன்னு அத்தன்டிக்காக பேசிட்டேன். இப்போ சட்டப்படி நடவடிக்கை, அதாவது ரேசிஸ்ட் ஈக்குவல் இந்த பாடி ஷேமிங்கான ஒரு விஷயம். இதுக்காக நான் கோபப்படலாம் பண்ணலாம். என்ன சொல்லுவாங்க, அவர் என்னுடைய பர்சனல் விஷயத்துக்கு வந்தாருங்க அதனால தான் நான் பூஸ்டிக்காவை சொன்னேன் அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னாடி மறுபடியும் அதோட அதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸை பார்க்கணும். இப்படி எல்லாமே நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து இன்னும் பச்சையாக பேசினா கூட அதை பேசுகிற வாய்க்கு பதில் சொல்லலை. நான் நீ பேசுகிற கவுண்டருக்கு தான் கவுண்டர் கொடுக்குறேன், ஐ மீன் பேசுகிற ஆளுக்கு பதில் சொல்லலை, பேசுகிற வார்த்தைகளுக்கு கவுண்டர் கொடுத்துட்டு போயிடுறேன். ஒன்னா நான் உன்னை மதித்து உன்னை இவ்வளவு நேரம் மரியாதையோடு நடத்துறது என்னென்னா, வயசுக்கு வந்த ஒரு பொண்ணுங்க இருக்குது, நீ எவ்வளவு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களை ஜஸ்டிஃபை பண்ணி டிஃபைன் பண்ணி பேசினாலும் 10-15 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைங்க இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அந்த வீட்டில் மாமியார் கொழுந்தனார் நாத்தனார் யாரும் உங்கள் அம்மா லட்சணம் இந்த இந்த வீடியோவில் பார்த்தேன்னு சொன்னால் யாருக்கு அசிங்கம்? நான் அந்த மாதிரி வார்த்தை ஏதாவது விட்டு உங்கள் அம்மாவை பேசினா பரவாயில்ல. சூர்யாக்கா வீடியோவை எடுத்து காமிச்சு பேசினாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அதை நான் பார்த்து ரெண்டு பொண்ணு இருக்கிற வீடு பார்த்து பார்த்து மெதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு அது புரிய மாட்டேங்குது. இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த வகையில் அவங்களுக்கு பொருந்தும்னு நினைக்கிறீங்க? இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்றது பாசிட்டிவாக வாழணுன்றவங்களுக்கு தான். அவங்க லிவ் வித் நெகட்டிவிட்டி, அவங்களால பாசிட்டிவாக வாழவே முடியாது. காரணம், பாசிட்டிவானது எனர்ஜி மட்டும் கிடையாது, அது பீப்புள் கிட்டேருந்து வர எனர்ஜி. அவங்கள சுற்றி பாசிட்டிவான பீப்புள் இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அந்த பாசிட்டிவான பீப்புளை ஃபஸ்ட்டு நாம் ஏர்ன் பண்ணணும். வி ஹாவ் டு ஏர்ன் த பாசிட்டிவ் பீப்புள். இவங்க ஏர்னிங்கே லைஃபோட ப்ராப்ளமாக இருக்கும் போது பாசிட்டிவ் பீப்புள் உள்ளே வரமாட்டாங்க. ஏர்னிங் த பாசிட்டிவ் பீப்புள் இஸ் நத்திங் பட் ஒன் மஸ்ட் கேர் க்ரை அண்ட் வெரி மச் கன்சர்ன் ஆன் தெம் அட் ஆல் த டைம் நோ மேட்டர். ஒருத்தர் உங்களுக்கு 11:30 நைட்டு உங்களுக்கு இம்மிடியேட்டாக காசு தேவைப்படுது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை கால் பண்ணவொடனே எந்த நண்பனுக்கு கால் பண்ணால் உடனே வரணும், அப்படி அப்படி ஒரு ஒருத்தனாவது சம்பாரிச்சு வச்சுருக்கணும். ஃபோன் பண்ணவொடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு. அதே மாதிரி ஒருத்தனோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நான் அடிப்படையாக தப்பு பண்ணிட்டுருக்கேன், நீ இந்த இப்போ இதுவே அவங்கக்கிட்ட ஒரு நல்ல நண்பர் இருந்திருந்தா, லாயர் அவங்கெல்லாம் இல்லை லீகல் சட்டம்லாம் ஒன்று, ஒரு நல்ல நண்பர் இருந்தால் உடனே அவங்க எனக்கு 2வது நாள் கால் பண்ணி இங்கே பாருங்கள் அவங்க தான் கோவப்படுறாங்கன்னா நான் அவனோட நண்பர், என் நண்பனை பற்றி எனக்கு தெரியும், என் நண்பனை விட்டு கொடுக்கவும் நான் வரல, நீங்கள் இப்படி பேசாதீங்க, உங்கள் ரெண்டு பேருக்கும் இது தேவையில்லாத பிரச்சனை, இதுதாங்க நடந்ததுன்னு நான் நமக்குள்ள சுற்றி ஒரு நல்ல நண்பன் கூட இல்லை. நான் இந்த பிரச்சனையை நீங்கள் நம்ப மாட்டேங்கிங்க, அவங்க சைடில் இருக்கிற ஒரு லீகல் பர்சனுக்கு நான் கால் பண்ணேன், இதெல்லாம் முடிச்சுக்கிறதுக்கு அடுத்த நாள் நான் என்னோடய சைடில் இருந்தேன், என்னை நாயா மதித்து எனக்கு கண்டுக்க கூட இல்லை, கால் கட் பண்ணி ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப் இவ்வளோ எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் காந்தி இல்லைங்க, நான் சாதாரண ஆள், எனக்கு வர கோபத்தை ரியாக்ட் பண்ணுறேன் அவ்வளவுதான். இப்போது திடீர்னு வனிதா அவர்களே நாளைக்கு கால் பண்ணி நான் பேசினதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஓகேவா? அப்போ நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க? இல்லை, நான் முதல்ல அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவேன். ஏன்னா அவங்க கேட்குற மன்னிப்புன்றது பேசின வார்த்தைக்கு, நான் வந்து ஒரு பொது மீடியாவில் அவங்கள பேசுனது எவ்வளோ பெரிய தப்புன்றது எனக்கு தெரியும். அவங்க பேசுனதுனால தான் நான் பேசினேன், அதனால் வயசில் தப்புன்னு சொல்லியிருந்தீங்க அப்போ ஏன் பேசுறீங்க? இல்லை, அதை தான் சொல்கிறேன், நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவேன். ஏன்னா அவங்க கேட்குற மன்னிப்பு என்னை முதல்ல சீனதுக்காக தான். ஆனால் என் தப்பு எலிசபெத்தோடைய விஷயத்துக்கு இல்லை, நான் பேசுறது எனக்கு தான், நான் தான் வீம்புக்கு பேசுறேன்னு நானே சொல்றேனே, அவங்க பேசுறதுனால நான் பேசுறேன். இல்லாட்டி எனக்கு எதுக்கு என் பிரதர் அவங்கன்னு நானும் பேசுற பிரைவேட் கான்வர்சேஷனை அவங்க கெட்ட பேர் உருவாக்கணும்னா நான் இல்லை போஸ்ட் பண்ணிருக்கணும். நான் பேசாம தானே இருந்தேன், நான் அடுத்த காலைல 10 மணிக்கு பேசுறேன் தானே சொன்னேன். அவங்க நான் எடுக்கிறதா எங்க வீட்டுல எல்லாம் நான் சொன்னா அடுத்த நிமிஷமே நடக்கணுன்ற மாதிரி என்ன கேட்டேன்? அவங்க வீட்டு வேலைக்காரனா? நான் அடுத்த காலைல 10 மணிக்கு கால் பண்றேன்னா கால் பண்ணுவேன்.
நீங்க கால் பண்ணணும்னு எடுக்கிறதுக்கு நான் உங்க வீட்டு வரக்காரன் கிடையாது சரிங்களா. அவங்க என்கிட்ட மன்னிப்பு கே நாளைக்கு காலையில் கால் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னாங்கன்னா அதில் என்னக்கா வெக்கா இருக்குது. அவங்கள என்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு போதும், அவங்களோட வயசில் கம்மி, நான் காலையில் வந்தாலும் மன்னிப்பு கேட்டுருவேன். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், அதே ஸ்டாண்டில் தான் நிற்பேன். அக்கா இப்போ மன்னிப்பு கேட்டீங்க, மன்னிப்பு கேட்டீங்க, நீங்கள் அடுத்தது என்கிட்ட மன்னிப்பு கேட்குறத விட மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. உங்களை நீங்கள் மன்னிப்பு கேட்டாலே பிரமாதமாக எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும். நீங்கள் அந்த மன்னிப்பை கேட்டுட்டு நம்ம வந்து இப்போ இனி மீடியா ஜோனே இல்லாமல் உட்காந்து நம்ம எல்லாரும் உட்காந்து பேசி இதை சார்ட் அவுட் பண்ணி எலிசபெத் அக்காவுக்கு என்ன வரணுமோ அதை நம்ம உட்காந்து பண்ணலாம். ஏன்னா என்னை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அவங்க வீட்டில் எலிசபெத் அவங்க வந்துட்டு பணம் அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்றாங்க. பாஸ் இது பணம்லாம் வந்து கடைசி கேட்டகரி, டைவர்ஸோடைய எண்டு அது. இப்போ எந்த சட்ட நடவடிக்கையும் அங்கே எடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அதுதானே இங்கே பிரச்சனை. முதல்ல சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ அதெல்லாம் அமைக்கபிளாக அவங்க என்ன அவங்க சேர்ந்து வாழணுன்ற இஷ்டம் இல்லைன்ட்டாங்க. அப்போ திருப்பி இவங்க லைஃப்பை பாதர் பண்ணக்கூடாது, வாழ இஷ்டம் இல்லைனா பாதர் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைனா அக்காவுக்கு என்ன வேணும், என்ன தேவை இந்த அக்காவுக்கு அப்படின்றது பேசணும்னு விருப்பப்பட்ட எல்லாருமே உட்காந்து அமைக்கபிளாக மீடியா ஜோன்ஸே இல்லாமல் முடிச்சுட்டு கடைசியாக எல்லாரும் ஹாப்பியாக வி ஹவ் செட்டில்டுன்னு ஒரு மீடியா முன்னாடி சொல்லிட்டாலே போதும், அவங்க 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 வேலையை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சு. சப்போஸ் நான் தான் பீட்டர் பால் அப்படின்னா என்ன கேட்பீங்க? ஒரே கேள்வி தான், கையை பிடிச்சிருவேன். பிரதர், முதல்ல நீங்கள் முதல்ல மற்றவங்க அவங்கள கழுவி ஊற்றலாம், ஆனால் நீங்கள் வெயிட்டு பிரதர், வாழ்க்கையை வாழ்க்கையில் எல்லாரும் பிரச்சனையில் விளையாடுவாங்க, நீங்கள் பிரச்சனையோடையே விளையாடுறீங்க பாருங்கள். அதனால் உங்களை கையை பிடிச்சி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு வாழ்த்து. ரெண்டாவது, எனக்கு இருக்குது, எனக்கு அதை கேட்குறதுக்கு உரிமை இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று தான், மனசில் இருந்து ஜோக்ஸ் அப்பாட்டாக கேட்கணும்னா, ரெண்டு பசங்க ஒரு பொண்டாட்டி கண்டவங்கள்லாம் கேவலமாக பேசுகிறாங்க. நான் வனிதா கவர் சொல்ல, பார்க்குறவங்கெல்லாம் பேசுகிற நிறையா பேர் தப்பாக பேசியும் நான் பார்த்தேன், எல்லாம் கேட்குறாங்க. நம்ம கட்டின பொண்டாட்டியை ஊரில் இருக்கிறவங்களாம் கேவலமாக பேசுகிற மாதிரி இருக்கணும், மனுஷனே கிடையாது. நம்ம இன்னொரு வாழ்க்கையை சேர்த்துக்கலாம். நீங்கள் பெற்ற பிள்ளை தானே, 20 வயசு பையன், நாளைக்கு அவன் காலேஜுக்கு போனால் உங்கள் அப்பா இது பண்ணுற இது பண்ணுற கிண்டல் பண்ணுறக்கூடாது, அந்த பொண்ணு கிண்டல் பண்ணுறக்கூடாது. நாம் நமக்கு பிறந்ததுங்களை இப்படி கேடுகட்ட ஒரு வார்த்தையை கேட்குற மாதிரி வாழ்கிறதுக்கு, அப்படி வாழை விட்டுட்டு நாம் போய் இன்னொரு இடத்துல இன்னொரு ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பான்னு சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த வாழ்க்கையை நியாயமான ஒரு முடிவு எடுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. தேங்க்யூ, ஸோ ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, தேங்க்யூ உங்கள் பொண்ணான நேரத்துக்கு. ஆச்சி சத்துமாவு, ஆச்சி சத்துமாவு, ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ.